நல்ல கை தட்டல் கொடுத்துடலாம். எஸ் சார், சொல்லுங்க. படத்தை பத்தி அண்ட் உங்க கேரக்டர் பத்தி. அவங்க அத படத்தோட படத்துல உங்க கேரக்டர் பேரு? வணக்கம். படத்துல என்னுடைய பெயர் வந்து சேகர். இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்பெஷலான படம். ஏன்னா இந்த படம் வந்து தியேட்டர் பேக்ட்ராப்லேயும் தியேட்டர் ஆக்டர்ஸ் பற்றியும் இந்த படம் பேசுது. ஸோ நான் தியேட்டர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தனால எனக்கு அது ரொம்ப ஸ்பெஷலாக என்னால் கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. அதுவும் இல்லாமல் இந்த தியேட்டர் போர்ஷன்ஸ்லாம் நான் வேலை செஞ்ச தியேட்டர் கம்பெனி, அதாவது பாண்டிச்சேரியில் இருக்கிற இந்தியன் ஆஸ்ட்ரம் தியேட்டர் கம்பெனியில் தான் இந்த படத்தை வந்து ஷூட் பண்ணாங்க. ஸோ அதனால் அது ரொம்ப ஸ்பெஷலாக, ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ் அது எல்லாமே. ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். ஓகே. ஸோ உங்கள் கேரக்டர் பயங்கரமாக இருக்கும் படத்தில். எதிர்பார்க்குறோம், கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நட்சத்திரம் நகர்து இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் மூவி ஃபார் மீ, பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் தியேட்டர் இருக்குது அண்ட் இட் டாக்ஸ் அபவுட் லவ். இன்னைக்கு நான் இங்கே இருக்கிறேன்னா இட்ஸ் யா. ஸோ வினோத் தான் எனக்கு வந்து, நாங்கள் ரெண்டு பேரும் தியேட்டர் பண்ணியிருக்கோம் ஒன்னா. ஸோ வினோத் தான் வந்து எனக்கு ரஞ்சித் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அண்ட் இப்போது இந்த படம் நடக்கிற இந்தியன் ஆஸ்ட்ரம் தியேட்டர் வந்து தட்ஸ் வேர் ஐ டிட் மை ஃபர்ஸ்ட் டெபியூட். அண்ட் இட்ஸ் அ ப்ரௌட் மோமெண்ட் எனக்கு. தியேட்டர் பற்றி இது வரைக்கும் நான் தமிழ் மூவியில் பார்த்ததில்லை. அண்ட் கண்டெம்பரரி தியேட்டர் அண்ட் லவ் பற்றி எடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ப்ராஜெக்டில் நான் ஒரு ஆளாக இருக்கேன். தேங்க்யூ. எப்படி இருந்தது ரஞ்சித் சாரோடைய டைரக்ஷன்? ஈஸியாக இருந்ததா இல்லை? இட்ஸ் மை செகண்ட் மூவி சார். ஸோ என்னோட முதல் படம் சார் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க கபாலியில். அண்ட் அஃப்கோர்ஸ் தியேட்டர்ன்றதுனால எனக்கு ஒரு அப்ரிஹென்ஷன் இருந்தது. ஏன்னா அது சினிமாக்கு எடுக்கும் போது அது எப்படி இருக்கும்ன்ற ஐடியா எனக்கு இல்லை. பட் நான் பார்த்த டப்பிங் போர்ஷன் வரைக்கும் இட் கேம் வெரி வெல் அண்ட் ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் திஸ் மூவி. சூப்பர் சூப்பர். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.